அதுக்கெல்லாம் எல்லோருக்கும் வந்துக்கோ. இது நம்ம மதுரை 360 சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. உங்களுக்கு இட ஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து ஒரு பஸ்ல ஏறுறீங்கன்னா பெண்களுக்கு இட ஒதுக்கீடு கொடுக்குறாங்க, மாற்றுத்திறனாலும் கொடுக்குறாங்க, குழந்தைக்கு கொடுக்குறாங்க. என்ன அர்த்தம் அது? அவங்களுக்கு வசதி இல்லை, அவங்களுக்கான இடம் தான். நீங்க வந்து உங்களுக்கு வலிமை இருக்கு, நீங்க ஏறி போறீங்க, சரியா? ஒரு 15 வயசு பண்ணி ஏறி இடம் பிடிக்கிறதுக்கும் 70 வயசு தாத்தா இடம் பிடிக்கிறது ஒன்னா? 10 வயசு குழந்தையும் ஒரு மாற்றுத்திறனாலையும் 20 வயசு பையனும் ஒன்னா? இப்போ ஒவ்வொருத்தர் பஸ்ஸுனா எல்லாம் உட்காந்து இடம் இருக்கும். கல்வின்னு எல்லாத்தையும் படிக்கிறது வாய்ப்பு இருந்தா, அது வாய்ப்பு இல்லைங்கிறப்ப சரிப்பா, உனக்கு இந்த இடம் ஒதுக்கு, உனக்கு இந்த இடம் ஒதுக்கு, உனக்கு இந்த இடம் ஒதுக்கு. நீங்க பிசி எம்பிசியோட வந்து எஸ்சி சாப்பிடலையே, அவங்களா வந்து சாப்பிட்றாங்க இல்லை? இல்லை, இவங்களுக்கான இடம் ஒதுக்கு. ஒரு 100 சீட் இருக்குன்னா இவங்களுக்கு 18 சீட் கொடுத்துட்றாங்க, அதுதானே? அது உங்களுக்கு இடம் பிரச்சனை. உங்களுக்கு மீதி இடத்த கொடுத்துருக்குல்ல, அதுக்குள்ள நீங்க போட்டி போடணுமா இல்லையா? அது எப்படியா? அவருக்கும் அது 2000 வருஷமா இருந்துச்சு, சரியா? ஆனால் அந்த வழியில வந்துக்கிறான், அவன் மேலே போகிறான். உங்களுக்கு படிக்கிற உரிமைகளே இல்லாமல் இருந்தது, அதை நீங்கள் படிக்கலை. உங்க படிக்கிற வாய்ப்புகளே இல்லாமல் இருந்தது, நீங்கள் வேற வேறு தொழில்களில் இருந்தீங்க. அதுக்கான படிப்பிற்கு வசதி வரும்போது உங்களுக்கு ஜாதி ரீதியாக அனுமதி கிடையாது. அப்போ அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க, படிக்க போறீங்க. அப்போ அதுதான் இடஒதுக்கீடு பிடிச்சி கொடுக்குறாங்க. அப்போ நீங்களும் படிங்க, நீங்களும் படிங்கன்னு சொல்லிட்டு படிக்கிறீங்க, எவ்வளோ தானே? உங்க குடும்பத்துல ஐயர்கள் அதிகமான போயிருக்காங்க, அவங்க வந்து நிறைய ஐட்டி அதிகமாக போயிருக்காங்களா? ஏன் நீங்களா மக்கா முன்னுரிமை இல்லை? நான் கேட்கிறேன், அறிவு இல்லாத ஒன்று சொல்றீங்க. அப்ப அவங்க மட்டும் ஏன் முடியும், உன்னால யாரும் முடியல? உங்களுக்கு சிந்தனை அளவு குறைவு நினைக்கிறீங்களா? அப்படியே முடியல, எல்லாம் சமஞ்சு விடுறீங்கல்ல, சாதியாக இடம் கட்ட வேணாம் சொல்லி விட்டுருங்க. படிக்கிறதுக்கு மட்டுமே முழு நேரமும் வாய்ப்புள்ள ஆட்களுக்கும்,
சாப்பாட்டுக்கு சாப்பாடு போய் கஷ்டப்பட்டு சாப்பாடுக்கு பணம் சம்பாதிக்கிறதே வேலையா இருக்கக்கூடிய ஒருத்தரும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? யார் மேல வருவா? சாக்கடைக்குள்ள இறங்கி வேலை பார்க்கறவங்க இருக்கிறாங்க, நம்ம எல்லாம் இருக்கிறவங்க நம்ம வீட்டு கை வைக்க மாட்டோம், அங்க இறங்கி வேலை பார்க்கறானா இல்லையா? அவனுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கும்? நீங்க அவங்க சுயமரியாதையே இல்லாம அவங்களுக்கு மரியாதையே இல்லாம ஒரு நாயையும் ஆடியும் மாடியும் போடுற மாதிரி பேரவை சொல்லி கூப்பிடுவீங்க. 10 வயசு பையன் கூடுவான், கூடுவான் இல்லையா? நம்ம வீட்டுல 10 வயசு பையன் நம்ம தாத்தா பேர் சொல்லி கூப்பிட்டா என்ன பண்ணுவான்? அங்க அங்க படம் கிடக்குது, நம்மளுக்கு வெக்கவே இல்லை. சொல்லுங்க, எந்த வெக்கமும் இல்லாம ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கான், அது பெருமை வேற உங்களுக்கு என்னோட அப்பா ஒருத்தர் 10 வயசு பையன் பேர சொல்லி கூப்பிட்டாங்க, சண்டை பண்ணுவாங்க. உங்களோட உயர்ந்த ஜாதியில பொண்ணு எடுக்கிறீங்க, நான் வந்து உங்களை வெட்டினா என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் அடுத்த ஜாதியில உட்காந்துருக்கோமா? நம்ம கீழக்க ஜாதி மட்டும் பாத்துக்கோ, நம்மளுக்கு மேல ஒருத்த உட்காந்துருக்கானா? இருக்கானா இல்லையா? அப்ப அது யோக்கியமா இருக்கு. அங்க எடுத்து கேட்டுருவீங்க, அங்க கேட்டா உத விடுவோம். அதனால அமைதியா இருக்கிறது மீசையெல்லாம் அங்க கீழே இறங்கிடும். கீழே கூட நம்ம மீன் மீடிக்கலாம், அங்க மீசை திருக்கலாம். அது யார் பண்ணுவோம்? நீங்க கீழே இருக்கிற மட்டும் மீச்சுட்டே இருப்பீங்களா? அங்க பார்த்தா கேள்வி கேட்பீங்களா? அவங்க மட்டும் தான் எஸ்சிங் மட்டும் தான் இடமா, எஸ்சிங் மட்டும் தான் போதான்னு கேட்டுருக்கீங்க. ஏன் இப்ப ஜட்ஜெல்லாம் பாப்பானா உட்காந்துருக்கானே? கேளுங்க, முடிதான் பாப்பா. ஐஐடியில எல்லாருமே 90% பாப்பானா உட்காந்துருக்கானே? போய் கேளுங்க. இப்போ நீட்டுக்கு கொடுத்துருக்காங்கல்ல, இது வரைக்கும் 80 பேர் பார்ட்னர் வந்தாங்க, மொத்த சீட்டில் 6000 பேர்ல இன்னைக்கு 800 பேர் வந்திருக்காங்க. சரியா? அவன் படிச்சு போறதுக்கு மட்டும் தான் எல்லாம் வந்திருக்கு. இனி எந்த சார்ஜிங்கும் இறங்கிச்சா பாருங்க. ஆண்ட பரம்பரை வீர பரம்பரை, நாங்கள் அப்பவே அப்படி, நாங்கள் இப்பவே இப்படி, இத்தனை கப்பல் விட்டோம், அத்தனை யானை விட்டோம்னு சொன்னாங்க. போய் கேட்க சொல்லுங்க பார்ப்போம், சுப்ரீம் கோர்ட் எது பேசணும் பார்ப்போம். வீரம் தான் பண்ணுங்க. சுப்ரீம் கோர்ட் கொடுத்தது ஆர்டர், அனிதா செத்து போனான். அனிதா செத்துறது வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே பிரச்சனை. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க, தமிழ் மீடியத்தில் படிச்ச எல்லா பசங்களுக்கும் பிரச்சனை இருக்குல்ல, எல்லா சாதிக்காரருக்கும் பிரச்சனை இருக்குல்ல, எல்லா சாதி சங்கத்துக்காரனுடைய எல்லா வீரர்கள் இருக்கிறாங்கல்ல, மாவீரர், அந்த வீரர், இந்த வீரர், புலி, இந்த பக்கம் இந்த பக்கம் சிங்கம் இருக்கும், அந்த பக்கம் காண்டாமிருகம் இருக்கும், எல்லாருக்கும் பிரச்சனை வீரர்கள்லாம் இருக்காங்களா? அந்த வீரர்களும் தயவு செய்து ரோட்டு குறை சொல்லுங்க, நாங்கள் அவங்களை பார்க்கணும். முடிஞ்ச அவங்க வீரத்தை கொண்டு போய் டெல்லி அரசாங்கம் காமிக்கும். மோடி வர்றாருல, நிர்மலா சீதாராமன் பண்ணாங்கல்ல, அவங்ககிட்ட காமிப்போம். நீ உண்மையான வீரம் நாங்கள் ஒத்துக்கிறோம். 300 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளக்காரன் ஏத்து தீ பீரங்கி மூடி நின்னா தெரியுமா? அவன் ஜாதிய கடந்து நின்னான் இல்லையா? வேலு நாச்சியார் கூடயோ மதுபாண்டியரோட நின்னாங்கல்ல, அவங்க ஜாதிய கடந்தா நின்னாங்க, அதனால நின்று சண்டை போட்டாங்க. அவங்க படத்தை மட்டும் நம்ம வச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு வர்றாங்க, இன்னைக்கு வெள்ளக்காரன் கம்பெனிக்காரன் காலேஜ் திறக்கிறது தான் திரும்பி பண்ணிட்டு இருக்கான். நீட்டு பரீட்சை நடத்துறது வெள்ளக்காரன் கால இதுல இருந்து வந்து நடக்குது. அவன் தான் உருவாக்குறான், அவன் பண்ணிட்டு இருக்கான். பாப்பார பசங்களுக்காக வந்து அவன் வந்து எல்லாரும் அவங்க உள்ளவே படிக்க உருவாக்கிட்டு இருக்கான். நாளைக்கு நம்ம கிராமத்துல ஆஸ்பத்திரி இருக்காது, சரியா? ஊருக்கு ஒரு டாக்டர் இருக்க மாட்டான். நான் எப்படி சொல்றேன் கேளுங்க, அயிர் ஜாதிலிருந்து வரான், உயர் ஜாதிலிருந்து வந்த டாக்டர் வந்தானா, அவன் நம்ம கையை பிடிப்பானா? கையை பிடிச்சி நாளைக்கு பார்ப்பானா? சதாஸ்கோப் வச்சு பார்ப்பானா? செக் பண்ணிருப்பானா? பண்ணுவான? அவன் எங்க போவான்? ஐஐடியில் படித்தவன் நீங்கள் வந்து உட்காந்து அலங்காநல்லூரில் வந்து கம்பெனி வைக்கிறானா? இல்லை இல்லை, அவன் நேரம் அமெரிக்கா தானே போகிறான். அமெரிக்கா போனால் அலங்காநல்லூர் வருவானா? ஆ, இப்போ அலங்காநல்லூர்லேருந்து ஒரு பயிர் அழகுனா எங்கே வருவான்? திரும்ப படிச்சுட்டு இங்கே தான் வருவான். இவனுக்கு தானே பயப்பட அந்த பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சரி, நீ எல்லா பயிருக்கும் ஜாதி ஜாதிலேருந்து ஏற்றி விட்டுட்டு இன்னைக்கு எல்லா பயிலும் படிப்பும் போகுது. இன்னைக்கு நம்ம பசங்க ஏன் போயிட்டு ஐஐடியில் படிக்கக்கூடாது? ஏன் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல படிக்கூடாது? இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்ல ஏன் படிக்கூடாது? ஜவஹர்லால் யூனிவர்சிட்டியில ஏன் படிக்கூடாது? ஏன் அதெல்லாம் அவங்களுக்கு மட்டும் தானா? அதெல்லாம் அவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்களா? ஏன் அதெல்லாம் கேள்வி இருக்க மாட்டேங்கிறீங்க? அதுக்கு வீர பரம்பரை தரிசனம் வாங்க, படம் எடுத்தவங்க நாங்கள் நிற்கிறோம். எங்களால முடியல, நாங்கள் சண்டை போட்டு முடியல, நீங்களாம் வாங்கல. எல்லாரும் யாரும் ஆளை கூட்டம் கூட நடக்கிறீங்கல்ல, இன்னைக்கு வாங்க பேசுவோம்.
ஏன் ஐஐடி காசு நம்ம காசுங்க, 100 ஏக்கர் சென்னை நடுவு சென்னையில கொடுத்துருக்கோம், யாரோட நிலம்? தமிழோட நிலம். நீங்க படிக்க முடியுமா உள்ள போய்? தமிழ் பையன் வந்து எய்ம்ஸ்ல படிச்சானா தூக்கம் படி சாவலாம், ஏன்னா ஊருக்கு டார்ச்சர் அப்படி விச ஊசி போட்டு கொண்டு இருக்கானுங்க. ஜாதிக்கு வந்து யாரும் சொல்லுங்க பாப்போம். நீங்க வரக்கூடிய எதிரியை நோக்கி மீச முறுக்க முடிஞ்சாதான் நீ வீரன். அங்கெல்லாம் பார்த்து கையை கட்டி இருக்கிறீங்க, சுப்பிரமணிய சாமி பத்தி கையை கட்டி நிக்கிறது, நிர்மலா சீதாராமன் பார்த்தா கையை கட்டி நிக்கிறது, மோடியை பார்த்தா கையை கட்டி நிக்கிறதுனா நீங்க வீர பரம்பரை யாரு? அன்னைக்கு வீரங்க ஏத்து நின்னாங்க அவன் தாங்க வீர பரம்பரை இல்லையா? வேலூர் கழகம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணாங்க? குடிச்சு கொண்டாந்து பீரங்கி வாசல்ல பீரங்கியோட வாயில கட்டி சுத்தான்ல, உடம்பு சிதறிச்சு அதை தைரியமா நின்னாங்கல்ல, அவன் வீரனா? இன்னைக்கு டெல்லிக்காரனை பார்த்தனே பம்பிட்டு இருக்கிறான் வீரனா? சொல்லுங்க. இன்னைக்கு நீட்ல நமக்கு மருத்துவப்படி முழுக்க போகுது, அடுத்து இன்ஜினியரிங் வரப்போகுது, அடுத்து ஆர்ட்ஸ் வரப்போகுது, அடுத்து லாக்கு வரப்போகுது, எல்லாம் போகுது. நீங்க அவங்க மேலே போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணுங்க. நம்ம லாயர் இருக்கிறது யாரும் வருவா? ஒசஞ்சதுல இருந்தா வர்றான், நம்ம சமூகத்துல வரவங்கன்னா வருவான், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தானே வர்றான், நம்ம ஊருக்காரன் தானே வர்றான் இல்லையா? நீங்க அதெல்லாம் அவங்க அவன் போய் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அப்ப இடஒதுக்கீடுங்கிறது எதுக்கு புரிஞ்சுக்கணும். இடஒதுக்கீடுங்கிறது அவங்க படிக்கிறதுக்கான வாய்ப்பு, புரியுதுங்களா? நல்லா நீச்சல் அடிச்சு தெரிஞ்சவனுக்கு மட்டும் தண்ணி குடிச்சு கொடுப்போம் சொன்னா ஒத்துக்குவீங்களா? எல்லாத்துக்கும் தண்ணி குடிக்க தேவையா இருக்காது, அடிப்படை இல்லை. அதே மாதிரி கல்விங்கிறது அடிப்படை, எல்லாத்துக்கும் அதுக்கு நம்ம வந்து போதுமான கல்லூரி கிடையாது. நம்மளுக்கு 5 லட்சம் பசங்க இருக்காங்க, கல்லூரி கம்மியா இருக்கு, படிக்கிறது வாய்ப்பு இல்லை. அதனால சரி எல்லாத்துக்கும் வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும் சொல்லி கொடுத்துருக்காங்க, புரியுதுங்களா? இது வந்து எப்படின்னா, இந்த முதல் ஷோக்கு யார் டிக்கெட் வாங்குவான்? காசு இருக்கிறவன் உடம்பு திரும்ப இருக்கிறவன் அடிச்சு உள்ள நுழைய முடியும், அவன் தானே வாங்குவான். அது மாதிரி தான், அது அப்படி இல்லப்பா முதல் ஷோ வரணும் வாங்க, யார் யார் வேணுமா பிரிச்சு கொடுக்கணும்னு சொன்னா அது ஒரு சமூக நீதி இருக்கா? அந்த நீ தான் இது இடஒதுக்கீடுங்கிற. நான் இடஒதுக்கீடுல தான் வந்தேன், இடஒதுக்கீடுங்கிற உள்ள போய் படிக்கிறதுக்காக எனக்கு வாய்ப்பு. நான் பெருமையா தான் சொல்றேன், நான் இடஒதுக்கீடு வந்தா எனக்கு பெருமை தான், அதை இடிவெல்லாம் நான் பார்க்கல. எனக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு, ஆனா உள்ள போனதுக்கு பிறகு உள்ள நுழையிறதுக்கான வாய்ப்பு தான், கேட்டை திறந்து நான் உள்ள நுழையிறதுக்கான வாய்ப்பு. ஆனா உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் நான் படித்த சப்ஜெக்ட்ல சரியா இடஒதுக்கீடே எல்லாம் வந்தாலும் உயர்ந்த ஜாதியிலிருந்து வந்தாலும் இருக்காங்க, சோ கால் பெரிய படிச்சு பேசணும்னு பார்ப்போம், சண்டை போடுவோம் சப்ஜெக்ட் யாரு தெரியாதுன்னு பார்ப்போம், நீங்களை மீறி போயிடறான்னு போ. சரி, எனக்கு உள்ள நுழையிறதுக்கு எனக்கு ஒரு சேர்ல உட்காரதுக்கு எனக்கு இடத்துக்கு தான் நான் கேட்கறேன், படிப்பு அறிவுக்கு நான் கேட்கல இடஒதுக்கீட்டு, புரியுதுங்களா? அறிவுனா அறிவு சம்பந்தமான சண்டை பண்ணிப்போம், அதுக்கு நாங்கள் தயார். மார்க் வச்சு அறிவு முடிவு பண்ண முடியும்? அதே தான், அதனாலதான் கேட்கறேன், புரியுதுங்களா? இடஒதுக்கீட்டு இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் காலேஜ் விவசாய கல்லூரி நுழைவு தேர்வுல வச்சிங்கன்னா விவசாயி உள்ள போறானா இல்ல விவசாயத்துக்கு தெரியாத உள்ள போறானா? அந்த நுழைவுக்கு எழுதி உள்ள போறான், அவன் தான் போறான். இவனா போவான்? விவசாய குடும்பத்துக்கும் நுழைய முடியாது நுழைவுக்கு அது எழுதி. அப்ப அவன் விவசாயம் தெரியும் அர்த்தமா? இதனாலதான் இடஒதுக்கீடு எல்லாம் பேசுறாங்க. நம்ம பேசுறது வந்து எஸ்சிக்கு மட்டும் தரானே, எஸ்சிக்கு மட்டும் போறானே, நான் உங்களுக்கு என்ன கொடுத்தது? உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்கல்ல, அதுல போய் நீங்க பாருங்க அங்கேயும் பாக்குறீங்க. அது அவனுக்கான இடஒதுக்கீட்ல அவன் போறான் உள்ள போறான் வர்றான், உங்களுக்கானதான் நீங்க போங்க வாங்க, என்ன பிரச்சனை இருக்கு? நான் ஏழை ஒதுக்கீடு நான் தான் போயிட்டு வந்தேன் நான் இல்லையா? இது எந்த வகையில வந்து அவன் என்ன தடுத்தான்? அவங்க எனக்கு இந்த தமிழ் தெருக்கல, நான் வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டி எல்லாம் போனேன், பேக்வர்ட் கம்யூனிட் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன், அவ்வளவுதானே? எனக்காக இட ஒதுக்கி தனியாக தான் பிரிச்சு கொடுத்துருக்காங்க, இங்கிருந்து பிரிச்சு கொண்டு போய் கொடுத்தாங்க. இவ்வளவு நாள் அவங்க போய் தனியா வச்சோம், தனியா இது பண்ணோம், அவங்க மிஸ் அவன் மரியாதை பண்ணோம், அதுவும் வைக்கப்படணுமா இல்லையா? ஏன்னா இன்னைக்கு ஒன்னே ஒண்ணுங்க, இன்னைக்கு அவங்களுக்கு நீங்க பண்றதே எல்லாம் நீங்க நியாயம் நினைச்சீங்கன்னா அதே வேலையை வேற ஒருத்தவங்களுக்கு பண்ணா ஒத்துப்பீங்களா? வேற ஒருத்தவங்களுக்கு பண்றதை ஒத்துக்காதவங்க நீங்க அவங்களுக்கு அந்த வேலையை பண்றீங்க, வேணும் வேண்டாமா? திருமுருகன் காந்தி மீது துண்டர் சட்டம், அந்த மே 17 இயக்கத்தோட அந்த நினைவஞ்சலி வந்து வருஷம் வருஷம் நீங்க நடக்கிறது, அந்த மே மாதம் 3ஆம் வாரம் 4ஆம் வாரமோ அது மேலாம் நடக்கும், இது இதுக்கு மாதிரி நடத்திருக்கேன் பாத்துரும். ஆனா இந்த வருஷம் திடீர்னு ஏன் கைது இப்படி? அவர்கள் தமிழ் தமிழர் அடையாளத்தை பேசக்கூடாதுன்னு இந்து அடையாளத்தை பத்தி பேசலாம், மத்த அடையாளத்தை பத்தி பேசலாம், தமிழர் அடையாளத்தை பத்தி பேசக்கூடாது, ஜாதியை பத்தி பேசலாம் கிடையாது. ஜாதினா மட்டும் இந்துட்டு தான் போய் முக்கியம்,
அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. தமிழ்ல இருந்து பேசுனீங்கன்னா உரிமையை பத்தி பேசிருக்கீங்க சரியா, அதனாலதான் அவங்க இந்த குண்டர சட்டம் போட்டு மாற்றம் கிடையாது. முதன்முறையாக குண்டர் சட்டம் பெற்றவங்களை பத்தி ஐநா சபையில பேசினாங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுவரை யாருமே அந்த குண்டர் சட்டம் போட்டவங்களை பத்தி அங்க பேசினாங்க ஃபர்ஸ்ட், உங்களை அதை நீங்க எதை விதமா பாக்குறீங்க? இல்ல ஜெனிவால நாங்க போய் வேலை பார்த்தபோது அங்க பல நாட்டை சேர்ந்த மனித அமைப்புகள் வந்து நண்பர்களா இருந்தாங்க. அந்த மார்ச் மாதம் அதுக்கான கூட்டமைப்புல பார்த்தேன், நானும் அதுல இருந்தேன். நான் அந்த நண்பர்கள் அந்த வேலையில கிடைக்கிறேன். உங்க சிறை அனுபவம் பற்றி சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாம் சிறைக்கு கூட தயாரா இருக்கு. இல்லைன்னா தமிழக சுயமுறையோட வாழ முடியாது. சிறைக்கு பார்த்து பயந்துட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கான உரிமைகள் வந்து இன்னைக்கு கிடைக்காது. நீங்க பௌத்தர்களா? சிறு தெய்வம் பெருதெய்வம் பிரிக்க வேண்டாங்க. அது என்ன சொல்லணும், சரியான வார்த்தை என்னன்னா நாட்டார் தெய்வம். நாட்டார் தெய்வத்துக்கும் நீங்க வந்து சொல்லக்கூடிய வைதிக கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்க சொன்னது ஐயனாரு, என் குலசாமி ஐயனாரு, அவங்களதான் நான் நம்பி சாமி கும்பிடுறேன். ஆனா உணர்வு வந்து முருகன் சிவபெருமானா வந்து நீங்க அதை பத்தி பேசுனதும் கிடையாது, சொன்னதும் கிடையாது. நீங்க சொன்னதுல எனக்கான சாமி யாரா? ஐயனாரு, கருப்பசாமி, அது மாதிரி சாமியா சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி சாமி சொன்னது அந்த காரணம் இல்ல. நாட்டார் தெய்வம்ங்கிறப்ப தமிழரோட முறைப்பாடு. அது என்னன்னா நீங்க வந்து அடிப்படையில பார்க்க வேண்டியது, நீங்க வந்து முன் ஜென்மம் பின் ஜென்மம்லாம் பார்க்க மாட்டீங்க. உங்க அப்பா தாத்தா அதுக்கு முன்னாடி இருந்தவங்க அவர்களை தான் நீங்க வந்து தெய்வமா பாப்பீங்க, கடவுளா பாப்பீங்க. அதுல வந்து நீங்க இங்க இருக்கிற கடவுள் வந்து அற்புதம் பண்றாரு, அப்படி பண்றாரு, இப்படி பண்றாரு அப்படிங்கறது எல்லாம் கிடையாது. நம்ம அப்பாக்கும் தாத்தாக்கள் பார்க்கக்கூடிய உறவு முறையில பார்க்கக்கூடிய ஒரு பிணைப்பு தான் நிக்கிறது. அப்ப அதுதான் நாட்டார் தெய்வமா நம்மளுக்கு வழிமுறை இருக்கு. ஆனால் அவர்களுடைய முறையில இருந்து என்னன்னா முன் ஜென்மம் பின் ஜென்மம்லாம் இருக்கு. நீங்க போன ஜென்மத்துல பண்ண பாவத்துக்காக இந்த ஜென்மத்துல வந்து பிற்படுத்தக்கூட ஜாதியா இருக்கீங்க, தாழ்த்தக்கூட ஜாதியா இருக்கீங்கிறதா அவனோடது. அப்ப என்ன ஆகும், உன் வாழ்நாள் முழுக்க நீ விடுதலை ஆக முடியாது, அந்த ஜாதியே கிடக்கும். ஆனா நம்மளுக்கு அப்படி கிடையாது சரியா. நம்ம தாத்தா பண்ண புண்ணியம் நம்மளுக்கு இருக்கு, அப்பா பண்ண புண்ணியம் நம்மளுக்கு இருக்குன்னா நம்ம பண்ற புண்ணியம் யாருக்கானது? குழந்தைங்களுக்கான. அப்ப நம்ம ஒழுங்கமா இதுக்கிறது ரெண்டு வித்தியாசம் இருக்கா? அப்ப ஐயனார் வழிபாடு அப்படிங்கறது சிறு தெய்வம், நீங்க சொன்ன நாட்டார் தெய்வ வழிபாடுன்னு நம்மளுடைய முறை. தமிழ்நாட்டினுடைய 90% மக்கள் நாட்டார் தெய்வ வழிபாடுலாம் இருக்கிறாங்க. நீங்க சிவனையோ விஷ்ணுவையோ எல்லாம் பெரிய பெரிய படைப்பெல்லாம் கிடையாது. நீங்க இந்த தெய்வங்கள்லாம் வந்து என்னன்னா இவங்க பண்ற மாதிரியான அலங்காரம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் இருக்கு. நம்ம என்னைக்கு கொண்டாடுறோமோ, நம்ம குலதெய்வத்துக்கு பண்ண போறோமோ அன்னைக்குதான் சாமிக்கு என்ன பண்ணுவோம், கல்வி கிழவி எல்லாத்தையும் படையல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சாமி படகு மூட விட நம்ம பண்ண வேலையை பார்க்கணும். அந்த ஒரு மூடத்தனத்தை எல்லாம் நம்ம வைக்கவே கிடையாது. நம்பிக்கை அடிப்படையில நமக்காக உயிர் வைத்த முன்னோர்கள், நமக்காக போராடின முன்னோர்களுக்காக மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் இருக்கு. அதை கடந்து போய் தினம் தெய்வத்திற்கு உருடுறது, விளக்கு பூஜை வைக்கிறது நம்ம சமூகத்துல எங்க இருந்து அனைவரும் சமமா இருக்கணும், எல்லாருக்குமான மரியாதை என்பது சம அளவில் இருக்கணும். அதே போல உழைப்பாளர்களுக்கான சமூகத்தில் அவங்களுக்கான அந்தஸ்து வந்து கொடுக்கப்படணும், அவங்களுக்கான மரியாதை கொடுக்கப்படணும், ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகம். இந்த நூற்றாண்டு பெரிய இளைஞர் கூட்டம் உங்களை ஏற்க காரணம் என்ன? இளைஞர்கள் வந்து திருமுருகன் காந்தினோடனே உங்களை பத்தி நாங்கள் ஃபேஸ்புக்கில் மீம்ஸ் பத்தி தெரியும், மீம்ஸ் போட்டுட்டே இருப்பாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு எல்லாரும் நெகட்டிவ் மீம்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். நெகட்டிவ் மீம்ஸ் வராத ஒரே திருமுருகன் காந்தி ஏன் வரல? இளைஞர்கள் உங்க பக்கம் நிற்கிறாங்க இல்லைங்க, அது இயக்கவாதியில் யாருக்கும் வரல. எனக்கு மட்டும் நல்ல மையா இருந்து இருக்கும். ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க சமூகத்தில் ஒழிக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு ஏன் நம்ம மக்களோட பார்க்கல? ஏன்னா நான் இயக்கவாதிகளுக்கு ஏன் வரல அப்படின்னா, இயக்கவாதிகள் வந்து இதை பிரதிபலம் நம்ம பார்க்கறது கிடையாது. எங்களுக்கு வந்து நான் எம்எல்ஏ ஆகி எம்பி ஆவேன், முதலமைச்சர் ஆவேன், அமைச்சர் ஆவேன் எதுவும் சொல்றது இல்லை. அதனால அவங்க வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. பார்ப்பன தமிழர்களாக ஏற்கப்பட மாட்டாரா? இல்லைங்க, பார்ப்பனர்கள் தமிழர்களாக ஏற்கப்படணுமா இல்லைங்க, பார்ப்பனர்கள் தான் கேட்கும். நான் முடிவு பண்ண முடியாது. இல்லை நான் சொல்றேன் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, நிறைய பேர் வந்து பார்ப்பனலாம் இருக்கிறவங்க அந்த கருத்தியருக்கு எதிராக முரண்பட்டு சண்டை போட்டு போட்ட கடத்த எங்கூட வந்து நிற்கிறவங்களாம் இருக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு சிந்தனை முறை தான் மாற்றப்படணும். நாங்கள் யாருக்கும் எதிரிகள் கிடையாது. பெரியார்கள் பார்ப்பனர்கள் இருக்குல்ல,
நீ அந்த முறையை விட்டுட்டு வெளியே வா. அப்போ வந்து இதுதான் அதன் அடிப்படை. இப்போ நீங்க வந்து அந்த ஒரு பார்ப்பனம் மட்டும் கிடையாது, இப்போ எங்களுக்கு நீங்க எடுத்தீங்கன்னா சாதி உணர்வோடு இருக்கக்கூடிய யாரையுமே நாங்கள் எடுக்க மாட்டோம். அது யாராக இருந்தாலுமே அதுதான் சாதிங்கிறதா உன்ன வந்து ஒருத்தன் பெரியவன் ஒருத்தன் தாழ்ந்தவன் இவனை இவனுக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையும் உருவாக்குது மனசுக்குள்ளாரு. அதை முதல்ல தூக்கி போட்டுட்டு வெளியே வந்தேன்னா ஒன்றும் சிக்கல் கிடையாது. இப்போ பார்ப்பனர்கள் வந்து அவங்க வந்து தாங்கள் வந்து பிரம்மனுடைய தலையில தான் வந்தவங்க, தாங்கள் உயர்ந்தவர்கள், தாங்கள் வந்து பெருமைக்குரியவர்கள், இந்த சிந்தனையிலிருந்து வெளியே சராசரியாக பழகு. எனக்கு சமஸ்கிருதம் தான் உயர்ந்த மொழின்னா தேவ மொழிங்கிறது தான் தமிழ் மொழி எடுத்து கொண்டாடு, தமிழை வந்து கொண்டாடு, ஈழப்படுகையை பற்றி பேசு, முள்ளக்கரியார் பிரச்சனையை பற்றி பேசு, உடம்புல பிரச்சனைக்கே வந்தது இல்லை, எங்களுக்கு ஏன் பிரச்சனை, இதை பண்ண மாட்டேங்கிறது தான் எங்களுக்கு பிரச்சனை. அவர்களும் விருப்பம்லாம் கிடையாது. அவர்கள் இப்போ பார்ப்பான் நான் சொன்னோம்னா எனக்கு வந்து ஏங்க நீங்கள் வந்து எங்களை வந்து பார்ப்பான்னு சொல்லி திட்டுறீங்க அப்படின்றாங்க. நான் என்ன கேட்குறேன்னா நான் ஏன் ஜாதி பற்றி எவனா திட்டம் எனக்கு குத்துறதே கிடையாது. சரியா, என்னுடைய முன்னோர்கள் வந்து சாதி ரீதியாக பல விஷயங்களை பண்ணியிருப்பாங்க, பல பிற்போக்குத்தனங்களை பண்ணியிருப்பாங்க, அடக்க முறையில் பண்ணியிருப்பாங்க, சாதி ரீதியில் இருந்திருப்பாங்க. சரியா, அதை வந்து நான் வெட்கப்படுறேன் அந்த மாதிரி ஒரு விஷயத்தினால. அப்போ வந்து என் சாதியை பற்றி எனக்கு சுயமரசம் இருக்கு, என் குடும்பத்துக்குள்ள சாதி என்ன கொண்டாடுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதுல இருந்து விலகி நிற்கக்கூடிய ஒரு ஆளுநர். அப்போ என் ஜாதியை பற்றி நான் வேற யாருக்கும் நாங்கள் அதிகமாக நானும் எங்கள் அப்பாவோ இது மாதிரியான ஒரு பகுத்தறிவோ சிந்தனை கொண்ட என் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே திருக்குறள் திருக்குறள் முறைப்படி தான் திருமணம் பண்ணுறதுலாம் நடக்கும். அப்போ அதில் வந்து என்னன்னா எங்கள் ஜாதிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த திருப்பகத்தை நாங்களே கிண்டல் பண்ணி பேசக்கூடியவங்களாம் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் என் பெரியவங்கிட்ட. அப்போ அதனால எனக்கு குத்தமே குத்தாது ஜாதியை பற்றி திட்டினா, அது யாரோ ஒருத்தர் பற்றி பேச மாதிரி இருக்குது. அதே மாதிரி நீங்க உங்களையும் குத்துது, அப்போ உனக்கும் ஜாதி இருக்கு. பார்ப்பனர்கள் எங்களையே நீங்க சொல்றீங்க அப்படின்னா உனக்கு ஏன் நீ பார்ப்பான்னு யோசிக்கிறேன். நீ பார்ப்பாரு பார்ப்பனராக வந்து நீங்க என்ன பண்ணணும்னா பார்ப்பனர்கள பிரச்சனை இதெல்லாம் இருக்குது, இதுல நான் முரண்படுறேன்னு சொல்லி வந்துட்டேன்னா உனக்கு துன்புறுத்தாது இல்ல இல்லையா? நான் உனக்கு வேற கொச்சப்படுத்தல, உன் கருத்தையே தப்பா இருக்குன்னு சொல்றோமா இல்லையா? ஆமாப்பா எனக்கு கருத்தில் தப்பு, நான் எங்க இப்படி சொல்றது வந்து தப்பு தான் அப்படிங்கிற இடத்துக்கு வெளியாங்க எங்களுக்கு ஏன் பிரச்சனை இருக்குது? இப்போ தமிழ் சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கும் ஒரு அரசியல் கொள்கைக்கும் ஒரு லிங்க் வரணும். இப்போ நாம் தமிழ் கட்சி எழுத முடியும், அவங்க கோட்பாடு அவங்க கோட்பாடு ஏதாச்சும் லிங்க் ஆகுமா நாம் தமிழ் கட்சி? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சமூகத்தோட சீமா வந்து உங்களே தான் இருக்கிற மாதிரி பேச்சு தோணுதுன்னு நினைக்கிறேன். திருமண காந்தி நம்ம அரசியல் வரட்டும், அவர் நம்ம தமிழ் தேசிய அரசியல் நீண்ட கால வரலாறு சரிங்களா? அது வந்து நீங்கள் தீவிரமடைஞ்ச வரலாறுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது 70 பின்னாடி தீவிரமடைஞ்ச வரலாறு. பெருஞ்சித்தன்னா இருக்கிறது கூட கோழி நன்னைக்கு கூட போறாரு, அவங்க தமிழ் தேசிய சிந்தனைகள் இருந்ததற்கு 10 சிறைக்கு போனாங்க, அதெல்லாம் வரலாறு தெரியல. இன்னைக்கு தமிழ் தேசிய கட்சிகளாக வந்து தமிழ் தேசிய சிந்தனைகளை வச்சது விடுதலை சிந்தனைகள்லாம் வந்து முன்னடைஞ்சிருந்தாங்க தான், பாமகலாம் முன்னாடி தமிழ் தேசிய கருத்தை வச்சு பேசிட்டுதான் வந்தாங்க. சில தமிழர்கள் தமிழ் கோட்பாடு தமிழ் மொழிகளோட தூய்மையெல்லாம் பற்றி அவங்க போராட்டம் எடுத்துக்கலாம் பேசுறது இதெல்லாம் இவங்க பாரம்பரியம் இருக்குதான் செய்யும். இப்போ அதில் தான் தேர்தல் கட்சிகளுக்கு அதில் போகக்கூடிய கட்சிகள் இயக்கங்களுக்கு அதுக்கு வேற திசையில போகக்கூடாது. இவர்கள் இந்திய அரசோடைய நம்ம அடக்குமுறை ஒடுக்குமுறையை பற்றி பேசக்கூடாத இயக்கங்கள் இது. அரசியல் கட்சிகளுக்கு எங்களுக்கு ரெண்டுமே வேறு வேறு தன்மையுடைய ஒன்று சரிங்களா? அப்போ வந்து அது வந்து நாங்கள் அங்கே இணையறதான் அங்கே பிரியறதாங்கிற கருத்தில் இந்த சண்டை வேற அவங்க சண்டை வந்துருக்காரு சரிங்களா? ரெண்டு வேற ரெண்டு வித்தியாசம் இருக்கு. பிராமண மயமாக்கல் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து 5-6 காலகட்டத்துல இல்லாம தடுத்திருந்தோம். சமணர்களை எரிய சமணர்களை கொள்றது கடவுள் ஏற்றி கொள்றது எல்லாம் நடக்கக்கூடிய சமயத்தில் தடுத்து முடிஞ்சதுதான் இந்த வரலாறு. இப்போ நான் ஒரு 4-5 வேர்ட் சொல்கிறேன், அதை பற்றி உங்கள் கருத்து மட்டும் சொல்லுங்கள். ஜிஎஸ்டி கொலை அடிக்கிறதுக்காக வந்திருக்கோம், நீட் கொலை செய்யறதுக்காக வந்திருக்கோம், ஆன்டி நேஷனல் நாங்கள்லாம் இங்கெல்லாம் அப்படிதான் சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றா நல்ல ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு தலைவர் மாதிரி இளைஞர்களுக்கு அப்படிதான் 1000 நீங்கள் திடீர்னு இப்படியே சொல்கிறீங்க. இல்லை நானும் சொல்லு, எங்களை மக்களுக்காக போராடுறவங்களும் ஆன்டி நேஷனல் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஆன்டி டேட் சொல்கிறீங்க. இல்லை ஆன்டி இண்டியன் இல்லை, எங்களை ஆன்டி இண்டியன்னு சொல்கிறாங்க. சரி நாங்கள் எடுத்துக்கிறோம். சொல்கிறவர் யார்? ஆன்டி இண்டியனாக இருக்கிறோம். குண்டர்கள் நம்மளாம் குண்டர்கள் தான். இப்போ எல்லோரும் குண்டர்கள் போராட்டம், நாங்கள் உள்ளே போனோம், நாங்களும் போனால் எங்கள் சமூகம் போனால் குண்டர்கள் தான். குண்டர்கள்
அமைச்சர்ல முதலமைச்சரா இருக்கும் போது அப்ப நம்ம எல்லாம் இருக்கும்போது அவங்க எல்லாம் அமைச்சரா இருக்கும் பொழுது குற்றச்சட்டத்துல பாதிக்கப்பட தண்டிக்கப்பட வேண்டியவனெல்லாம் வந்து அமைச்சரா எம்எல்ஏவா எம்பியா முதலமைச்சரா இருக்கும் போது குண்டர்கள் பாதிக்க போற நம்மள வந்து குண்டர்னு சொல்றாங்க. சரித்துவோம் தனியலாம் நிச்சயம் சார். இந்திய அரசு ஒரு பார்ப்பனிய பணியா கூட்டணிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு, நம்மள எல்லாம் ஒடுக்குகின்ற அரசு, ஐநா சபை, அது வந்து நம்மளுக்கெல்லாம் உரிமை தருவதாகவும் உலகத்துல வந்து பஞ்சாயத்து பேசுறதுக்காக உருவாக்கப்பட்டதா சொல்லிட்டு அமெரிக்காவுக்காகவும் மேற்குலகத்திற்காகவும் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இந்திய அரசியல் கட்சிகள் சொந்த மக்களை வந்து பெரிய அளவுக்கு உரிமைகள் பெற்றுத் தருவதாக நல்லாட்சி தருவதாக சொல்லி அதை ஏமாற்றிய வரலாறு கொண்ட கட்சிகள் தான் அரசியல் கட்சிகள். இளைஞர்கள் வருங்காலத்தை நம்பிக்கை வரலாம் புதிய இந்தியா சுற்றுச்சூழலை பாருங்க, இதை பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்யுங்க, உங்க பொருளாதாரத்தை பாதுகாக்கிற ஒரு தற்சார பொருளாதாரத்தை நகருங்க. இந்த இனம் வந்து மிகப்பெரிய வரலாறு ஒன்றைதான், இந்த இனத்துக்கான உரிமைகள் நீங்க மறுக்கப்படுது. என்னன்னா பண்பாட்டு உரிமையை மறுக்கிறாங்க, அரசியல் உரிமையை மறுக்கிறாங்க, பொருளாதார உரிமையும் உங்களுக்கு எதுவுமே கிடையாது, மொழி உரிமையும் கிடையாது. அப்ப இதையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய வேலையை செஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து வளர்ந்த சமூகமாக வளர்ந்த நாடாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே தமிழ்நாடு உங்கள் தாய் நாடாக நினைச்சுக்கோங்க, அந்த அடிப்படையில் நின்று நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையை வடிவமைச்சுக்கிறது நல்லது, மூல வளங்கள் கொள்ளையடிக்கிறது தப்பு. வீகன் கார்பரேட் பிரசன்ஸ் இனிவம் ஃபீட் டெட்டில் ஸ்டாப்லிங் ஃபெஸ்டிவல் 2018 ஜனவரி இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை அமெரிக்கன் காலேஜ் நடக்க காத்துட்டு இருக்கு. ஸோ இதற்காக மோஸ்ட் ஃபேமஸான செலிபிரிட்டிஸ் எல்லாம் ஜூரியாவும் அண்ட் சீஃப் கெஸ்டம் வர காத்துட்டு இருக்காங்க. இதில் ப்ரைஸஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் 1 lakh அண்ட் செகண்ட் ப்ரைஸ் 15,000 அண்ட் தேர்ட் ப்ரைஸாக 25,000 இருக்கு. அண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இல்லை இதோட டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இதுக்கப்புறம் வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க.